நெறியாளர் கவனிக்கணும். நெறியாளர் வந்து இப்போதைக்கு தமிழக மக்களுடைய மனோநிலையில இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப உங்க கண் முன்பாக திமுக அதிமுக எப்படி அடித்துக் கொள்கிறார்களோ இதே போலதான் தமிழக அரசியல்ல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தேசிய நலன்களை பற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை மக்கள் அடிக்கிறாங்க சார், உங்க கதையை சொல்லுங்க சார். நான் கேள்வியே உங்ககிட்ட வைக்கல. இல்ல அதாவது மும்முனையா நீங்க கூட்டணின்னு பார்க்கும்போது மும்முனை போட்டி நாம் தமிழர் கட்சி தனித்தனி இருக்குது. ஆனால் பாஜகவுடைய தேர்தல் களம் வந்து யாருக்கு எதிரான தேர்தல் களம்? மேடம் சொல்லுங்க. பாஜகவுடைய தேர்தல் களம் யாருக்கு எதிரான தேர்தல் களம்? பிரிவினைவாதத்திற்கு எதிரான தேர்தல் களம், தேச விரோதத்திற்கு எதிரான தேர்தல் களம். யாரு தேச விரோதத்துல எதிரான தேர்தல் களம்? தேச விரோதத்துல யாரு ஈடுபட்டது சார்? ஒரு பக்க விளம்பரம் கொடுக்கிறாரு ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த ஒரு பக்க அவர் மாண்புமிகு அமைச்சர், சாதாரண நபர் இல்ல. குலசேகரப்பட்டினத்துல இரண்டாவது செயற்கைக்கோள் ஏவுதளத்தை நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக வருகின்றிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பொறுத்து மாநில அரசு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளம்பரத்துல சீன ராக்கெட் இருந்ததா இல்லையா? ஓ, அதை வச்சு அதை வச்சுதான் நாம இப்ப தேச விரோதத்தை தீர்மானிக்கணும். இல்லையா? ஆமா, இந்தியாவுடைய நீங்க தேச விரோதத்துக்கு விளக்கம் கேட்ட சார், நீங்க மக்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. சரி, அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். வாங்க, சொல்லிட்டீங்க. அது நீங்க கேள்வி கேளுங்க. அதுதான் சார், நீங்க தேர்தல் களமை யாரை எதிர்க்கிறீங்க, அதற்கான காரணங்களை பட்டியலிடுங்க. பொறுத்தவரையில ரொம்ப நேஷனல் ஹைவே வந்துட்டு வித்தவுட் டிராபிக், எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை, தங்க நாற்கர சாலை, எட்டு வழிச்சாலை, பத்து வழிச்சாலை பயணம் கொண்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, தேசிய அளவுல கண்ணுக்கு தெரிஞ்சு எதிர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தலைவர், ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக நிறுத்தப்படல. யதார்த்தமாவே இந்த களம் அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த களத்தை பொறுத்து வெளிநாடுகளுடைய கருத்துக்களுக்கும் சரி, எதிர்க்குறீங்க. 40 எம்பி உள்ள ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சியை மட்டும்தான், அதாவது அவங்க பெரிய கட்சி தான், அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு அகில இந்திய அளவில் பார்க்கும் பொழுது நீங்க 300 எம்பிக்களை வச்சிருக்கிற அடிப்படையில் ஒரு 40 எம்பிக்காரங்க கூட தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல, அதாவது 5 மாநில தேர்தல் நடந்தாலும் உங்களுக்கு வந்து இங்க 40 எம்பி வச்சிருக்கிறவங்களோட தான் சண்டை. நீங்க உதாரணமா காங்கிரஸ் கட்சியுடைய மாஸ் ஃபிகர் அல்லது இந்தியா கூட்டணியுடைய கவர்ச்சிகரமான தலைவர் அப்படின்னு சொன்னா இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய ஜனநாயக கோவில் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்துல பதிவு செய்த வார்த்தையை நான் இந்த இடத்துல சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நெவர் எவர் பிஜேபி வின் இன் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்றாரு. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெற முடியாது என்பதை யார் சொல்றா? இந்தியாவுல என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக பார்க்கப்படுகிற, எதிர்காலத்துல பிரதமராக கூட தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு விரும்பப்படுகிற மாஸ் மிகனா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கொடுத்த சர்டிபிகேட். அதனால காங்கிரஸ் கட்சி கூட தமிழ்நாட்டின் நிலையில ஒதுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு.